वेलकम टू सक्सेस प्रेडिक्शन यूट्यूब चैनल நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்ன இது 9 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க பா நான் எப்படி பா இந்த சேனலை ஜாயின் பண்றதுன்னு யோசிக்காதீங்க நான் சேனல் ஆரம்பிச்சி இப்போதான் ஒரு 1 मंथ கம்ப்ளீட் பண்ண போறேன் இப்போதான் ஒரு 10 டு 12 வீடியோஸ் போட்டுறோம் ப்ளஸ் இப்போதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு சேனல் growth-க்காக இப்படி தான் இருக்கும் சோ சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்து நம்ம சேனலை ஜட்ஜ்மென்ட் பண்ணிராதீங்க சரி ஓகே அண்ட் தென் நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் ஆப்பில் ஜாயின் பண்ணலனா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் கிராண்ட் லீக்கான சாம்பிள் டீம்ஸ் நம்ம இதில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரிஸ்பேன் ஹீட் வர்சஸ் மெல்போரியன் ரெனகட்ஸோட மேட்ச்க்கான ஒரு 4 கிராண்ட் லீக் டெமோ டீம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பிபிஎல் லீக் இப்போ நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த நேரத்தில் நிறைய யூசர்ஸ் நிறைய பேர் விளையாடி கிராண்ட் லீக்லாம் வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நமக்கும் அதே சான்ஸ் தான் இருக்குது சரி நான் எடுத்திருக்க அந்த 4 டீம் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ஓகே டீம் 1 ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தோன்னா ஒன் செகண்ட் டீம் 1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டாஸ் போடுறாங்க டாஸை வின் பண்ணி ரெனகட்ஸ் வந்து பேட்டிங் வந்துடுறாங்கன்னு வச்சுப்போம் ஹேர்பர் ஹேர்வே சேமர் நபி டாப்லே சாகிர் கே இது வந்து நம்ம மெல்போர்னியன் ரெனகட்ஸில் பிக் பண்ணியிருக்க பிளேயர்ஸ் அதாவது இவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்துட்டாங்கன்னா பேட்டிங்கை பொறுத்த மட்டும் ஹேர்பர் ஹேர்வே ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்டருந்து அந்த ஒரு 25+ ரன் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம அவங்கள இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் ஒன் டவுன் ஆர் டாப்பில் ஒரு விக்கெட் ஆர் டூ விக்கெட் இயர்லியாக போயிடுது போயிட்டு ஒன் டவுன் ஆர் டூ டவுனில் சேமர் ஒருவர் சேமர் ஸ்டாண்ட் பண்ணி அந்த 50+ ரன் அவர்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி அவரை நம்ம கேப்டனாக இந்த மேட்ச்சுக்கு போட்டிருக்கோம் அவர் இந்த மேட்ச் வந்து அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது டாப்பில் 1 or 2 விக்கெட்ஸ் ஏர்லியாக போயிடும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேமருக்கு நீங்கள் இந்த கேப்டன் சாய்ஸ்க்கு போகலாம் அண்ட் தென் பவுலிங் சாய்ஸில் பொறுத்த வரைக்கும் நபியும் இருக்கார் டாப்லேவும் இருக்கார் ஜாகிர் கே நபிக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பேட்டிங்லேயும் வந்தாலும் குயிக்காக அந்த 15+ ரன் ஆடிடுவார் ஸோ எந்த ஒரு ரீசனாக நபியை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் தென் வந்து டாப்லே ஜாகிர் கே அதாவது இன்னிங்ஸ் ஸ்டார்டிங் இவங்க ஆடி ஒரு 150+ ரன் டார்கெட் வச்சு அதை அவங்க சேஸ் பண்ணும்போது இந்த ஒரு ரெண்டு பவுலர்ஸ் ஒரு ஆளுக்கு ரெண்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் ஆப்போசிட் சைடில் வந்து கிறிஸ் லெனின் ஆஸ்லெட் டக்கட் ஸோ இந்த 3 பேரும் கவர் பேட்டிங்கில் கவர் அப் பண்ணிவிட்டு பவுலிங்கில் பேர்லெட் கெனானு கொண்டு போயிருக்கோம் பேர்லெட்டும் கெனானும் இப்போ இவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தாங்கன்னா மொத்தமாக இன்னிங்ஸில் ஒரு 5 விக்கெட் போகுதுன்னா பேர்லெட்டும் கெனானும் ரெண்டு விக்கெட் ஷேர் பண்ணி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதர்வைஸ் இவங்க ரெண்டு பேர்த்துலேருந்து இனிமேல் ட்ராப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலரை இன்க்ளூட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இப்போ டீம் 2 நம்ம பார்த்தோன்னா டீம் 2-ஐ பொறுத்த மட்டும் கொஞ்சம் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணுற ட்ராக்காக இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம எப்படி டீம் எடுக்கலான்ற மாதிரி எடுத்திருக்கோம் அதே தான் டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்க ரெனகட்ஸ் பேட்டிங் டீமை பொறுத்திருக்க ஹேர்பர் ஹேர்வே சைமர் காமன் முகமது நபி காமன் அண்ட் தென் கேன் ரிச்சர்ட்ஸனை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அந்த பவுலிங் ஆப்ஷனுக்கு போயிருக்கோம் அதாவது பிச்சு கொஞ்சம் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அதாவது ஃபஸ்ட்டு இவங்க பேட்டிங் ஆடி ஒரு 160+ ரன் அடிக்கிறாங்க அதை இவங்க வந்து ஒரு 8 விக்கெட்ஸ் விட்டு ஆல் அவுட் ஆகிற 8 விக்கெட்ஸ் விட்டு சேஸ் பண்ணுற மாதிரியும் போகலாம் அதர்வைஸ் ஆல் அவுட் ஆகிற பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ அந்த ஒரு ரீசனால் பேட்ஸ்மேன்ஸை நம்ம பவுலர்ஸை நம்ம பிக் பண்ணிக்கிட்டோம் இதில் நீங்கள் கேப்டனாக கேன் ரிச்சர்ட்ஸன் கூட போகலாம் அதர்வைஸ் டாப் லேக் கூட நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம டீம் 3-ஐ பார்ப்போம் டீம் 3-ஐ பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக பிரிஸ்பேன் ஹீட் வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாங்க ஓகே ஓப்பனிங்கில் வர கிறிஸ் லெனின் அண்ட் ஆஸ்லெட் ஒன் டவுன் வருவார் அண்ட் தென் டக்கட் அண்ட் தென் பேஸ்லே முஸ்தபிசுர் ரஹ்மான் முஜிப் ரஹ்மான் பேர்லெட் ஸோ இவங்க வரைக்கும் நம்ம கொண்டு போயிருக்கோம் ஸோ அதே தான் அதே சாய்ஸில் தான் நம்ம இந்த டீமுக்கும் முன்னாடி இந்த டீமில் மேட்சஸ் அந்த டீமில் வந்து கொண்டு போயிருப்போம் இந்த டீமுக்கும் ஃபேவராக ஸோ இதை நம்ம பார்த்து மைண்ட் செட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் ஸோ ஓரளவுக்கு பிளேயர்ஸ் கவர் ஆகிடுறாங்க அப்படியே ஆப்போனண்ட்டாக ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அந்த ரெண்டு டீமும் ரெனகட்ஸ்க்கு இந்த ஃபார்முலா இது அப்படியே செகண்ட் டீமுக்கு போட்டு இந்த டீமுக்கு இருக்கிற ஃபார்முலா ஸோ அப்படியே நம்ம ஃபார்முலாவை மாற்றிக்கலாம் ரெண்டு பவுலர் ஒரு ஆல்ரவுண்டர் ரெண்டு பேட்ஸ்மேன் ஒரு விக்கெட் கீப்பர்னு நம்ம கொண்டு போய் ரெண்டு விக்கெட் கீப்பர் சாய்ஸ்க்கு போகலாம் நாளைக்கான மேட்ச்சில் ஸோ இந்த டீமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டக்கட்டுக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் தென் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பேஸ்லேக்கு கொடுத்துருக்கோம் இவங்க டாஸை வின் பண்ணுறாங்க டாப்பில் ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் இயர்லியாக போயிடுது கிறிஸ்லேன் இன்னிக்கிட்ட இருந்து அந்த குயிக் ஃபயராக ஒரு ரன் வருது அந்த ரன் ஆஸ்லெட்டும் டக்கட்டும் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டீம் அதில் டக்கட் கிட்டேருந்து ஒரு 50+ ரன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம அவருக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் அண்ட் தென் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பேஸ்லேயே ஒரு 2 overs போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது அதர்வைஸ் பேட்டிங்கில் வந்தாலும் குயிக்காக ஒரு 20+ ரன் ஆடிடுவார்
ஸோ அந்த ஒரு ரீசன்னால் பேஸ்லேக்கு நம்ம வைஸ் கேப்டன் சாய்ஸில் போயிருக்கோம். இதில் நீங்கள் பவுலரில் கூட பேர்லெட் அண்ட் ஜாகிர்கே இப்படி கூட நீங்கள் போய்க்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் டீம் என்னன்றது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபைனல் டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நியூட்ரலாக போட்டது. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க பேட்டிங் வந்தாலும் இவங்களுக்கும் பொருந்தும், அதர்வைஸ் இவங்க பேட்டிங் வந்தாலும் இவங்களுக்கும் பொருந்தும். ஸோ ஒரு நியூட்ரல் டீமு. ஸோ இதிலேருந்து இந்த ஃபார்முலாவில் நீங்கள் கொண்டு போயிட்டு ஒன் ஆர் டூ சேஞ்சஸ், அதாவது பேட்ஸ்மேனில் ஒரு ரெண்டு பிளேயரை சேஞ்ச் பண்ணலாம், அதர்வைஸ் பவுலிங்கில் ஒரு ரெண்டு பிளேயர் உங்களுக்கு தோன்ற பிளேயரை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், அதர்வைஸ் விக்கெட் கீப்பரில் ஒருத்தர் தூக்கிட்டு ஒருத்தர் மாற்றுற மாதிரிலாம் உங்களுக்கு தோணலாம். ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கான மேட்ச் இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் ஃபார்முலாவில் கரெக்டான பிளேயர்ஸை வச்சு கொண்டு போனால் நாளைக்கான மேட்ச் கிராண்ட் லீக் அடிக்கிற பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த டீமை நீங்கள் கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இதே ஃபார்முலாவில் பிளேயர்ஸை மட்டும் செஃபில் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே ஆல்ரவுண்டர்னால் பேஸ்லே அப்புறம் அப்படி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்ஸ்மேன்லேருந்து ஒன்று, பவுலர்லேருந்து ஒன்று, விக்கெட் கீப்பர்லேருந்து ஒன்று, இந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணுங்கள். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலான ஒரு டீம் ஹார்பர், ஹார்வே, செய்மர், ரிச்சர்ட்ஸன், ஜாகிர்கே. அப்படி ஆப்போசிட் வந்தோன்னா கிறிஸ்லனின், ஹேஸ்லெட், டக்கட், பேஸ்லே, முஜிப் ரகுமான், பேர்லெட். ஸோ ஒரு சேஃபர் ஆப்ஷனாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இதுலேருந்து நீங்கள் பிளேயரை ஷஃபில் பண்ணிங்கன்னா கிராண்ட் லீக் அடிக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு நாலு டீமை பார்த்துருப்போம். இந்த நாலு டீம் மேட்ச் எந்த வேலை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எந்த வேலை வந்து பிளேயர்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு சொல்லியிருப்போம். தென் நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த லாஸ்ட் ஆஃப் அன் அவர் தான் ரொம்ப க்ரூஷியல். ஸோ அங்கே நான் உங்களுக்கு ஷெஃபில் பண்ணி ஒன் ஆர் டூ டீம்ஸ் கொடுப்பேன். அது 50-50 சான்சஸில் டீம் ஒர்க் அவுட் ஆகும். அங்கேருந்து நீங்கள் ஒன் ஆர் டூ பிளேயர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபார்முலா 100% ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நான் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.